வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் 2023 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டயர் ஒனுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர் ஒனுக்கான கட் ஆஃப் என்ன, இதில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் ஷார்ட்லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் எந்த டேட்டில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டயர் டூக்கான டேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் இந்த மாதிரி 4 PDF வந்து கொடுத்துருப்போம். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை, ஒருவேளை அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்து முதல்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 PDF இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டீட்டெயில் இருக்கும். ஓகே, கட் ஆஃப் டீட்டெயில், எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணோம், அந்த மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான டேட் வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க, இன்னும் டேட் வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஓகே, அடுத்ததாக லிஸ்ட் 1ல வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து இருக்கும். லிஸ்ட் 2ல வந்து மேல் கேண்டிடேட்ஸோட நேம் வந்து இருக்கும். லிஸ்ட் 3 வந்து நமக்கு தேவையில்லை, அது வந்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் ஆனது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் லிஸ்ட் 1 பாருங்கள், மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் லிஸ்ட் 2 பாருங்கள். ஓகே, ஸோ அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். ரோல் நம்பர், நேம், ஃபாதர் நேம் இருக்கும். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் PDF வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அப்படின்னால ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட நேம் இருந்து அதில் வந்து காட்டும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆல் இண்டியா கட் ஆஃப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து மேலுக்கு ஃபீமேலுக்கு தனித்தனியாக கட் ஆஃப் இருக்கும். ஸோ மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 110.85, எஸ்டிக்கு வந்து 109.53, எக்ஸரிஸ்மெண்ட்டுக்கு வந்து 40, ஓபிசிக்கு 131.9, இடபிள்யூஸ்க்கு வந்து 133.9, யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 138.9. இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 28633 கேண்டிடேட் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்காங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து மேல் கேண்டிடேட் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து எஸ்சிக்கு வந்து 115, எஸ்டிக்கு 109, ஓபிசிக்கு 137, இடபிள்யூஸ்க்கு 138, யூஆருக்கு வந்து 143. ஸோ இதில் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 2607 பேர் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆயிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை ஷார்ட்லிஸ்ட் ஆயிருக்கீங்க, இந்த கட் ஆஃபுக்கு கொஞ்சம் தான் அதிகமாக உங்களோட மார்க் இருக்குது, அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு ரா ஸ்கோர் தெரிஞ்சிருக்கும், நார்மலைஸ் ஸ்கோரை வச்சு தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ரா ஸ்கோர் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது, கட் ஆஃபை விட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு நல்லா பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போ இருந்தே டயர் 2க்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா டயர் 2க்கும் டைம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் பார்டரில் இருந்தீங்க அப்படின்னா டயர் 2ல ரொம்ப நல்ல மார்க் எடுத்தால் தான் உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ இருந்து டயர் 2க்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்போ வந்து ஃபிசிக்கல் எப்போ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் 2 எக்ஸாமுக்கான டேட் வந்து முன்னாலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டிசம்பர் 22ஆம் தேதி இருக்க போகுது. ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15-20 நாளுக்கு முன்னாலேயாவது ஃபிசிக்கல் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஃபிசிக்கலுமே வந்து கண்டிப்பாக ஒரு 2 வாரமாச்சும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நிறைய இடத்துல இந்தியா ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறப்போ 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பாக டிசம்பர் 1st வீக்குக்கு முன்னாலேயே வந்து ஃபிசிக்கல் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா ஃபிசிக்கல் எப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2nd இல்லைன்னா 3rd வீக்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, டைம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து உங்களுக்கு அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபிசிக்கலுக்கும் தயாராகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த வருஷம் ரொம்ப குயிக்காகவே இருக்குது, ரிசல்ட்டுமே ரொம்ப குயிக்காக வந்துருச்சு, ஃபிசிக்கலுமே ரொம்ப குயிக்காக இருக்கும், டயர் 2மே ரொம்ப குயிக்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டுமே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ஓகே, போஸ்டிங்கும் சீக்கிரமாகவே போட்டுருவாங்க. ஸோ ப்ராசஸ் ஸ்பீடாக இருக்குது, நீங்கள் ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆகணும். ஓகே, அதுதான் மெயினானது. நீங்கள் நல்லா 100% உங்களோட எஃபர்ட்டை போட்டு ட்ரை பண்ணுங்கள், டயர் 2க்கும் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ இந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்துருங்க, ரன்னிங் டிப்ஸ் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் இருக்குது. இதில் கடைசி இருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டருக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் டயர் 2க்கான ஸ்ட்ராட்டஜியுமே கொடுத்துருப்பேன். இது வந்து 2022 ரெக்ரூட்மெண்ட்டுக்கானது தான், ஆனால் 2022ல இருந்த அதே சிலபஸ் தான், அதே மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் இப்போவும் நடக்க போகுது. அப்படினாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்துருங்க, இதில் ரன்னிங்க்குன்னு தான் வந்து நிறையா டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, எஸ்எஸ்சி ஜிடிக்கு போட்டது தான், ஆனால் நார்மலாக ரன்னிங் பண்ணுறப்ப நீங்கள் எந்த மாதிரி ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், எந்தெந்த மாதிரி லெக் மூவ்மெண்ட் இருக்கணும், எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய டிப்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், இதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணுறதுக்கு ஆல் த பெஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே,
ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்றவங்களுக்குன்னு தனியா ஒரு டெலகிராம் குரூப் வந்து நம்ம வச்சிருக்கோம், அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்னு இல்ல, நார்மலாவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் எக்ஸாம் கிளியர் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து தனியா ஒரு குரூப் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த குரூப்புக்கான லிங்க் வந்து நாங்க ஷேர் பண்றோம். ஸோ இந்த எக்ஸாம்ல ஷார்ட் லிஸ்ட் ஆனால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த குரூப் மூலமா கோஆர்டினேட் பண்ணி ஒன்னா நீங்க வந்து பிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட், டயர் டூக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒன்னா போய்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக அந்த குரூப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆனால் சந்திரமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சந்திரமா ஆப்ல சேட்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.